பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்துவன் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்குரிய ஒரு நாள், ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் 21 தரம் சொல்லி நாங்கள் புருவ மத்தியை கவனித்து, அப்படி இல்லாட்டி சுவாசத்தை கவனித்து நாங்கள் தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் இந்த உயர்ந்த ஆத்மசக்தி வெளிப்படைய ஆரம்பிக்கும். அப்படி படிப்படியாக வெளிப்படைய ஆரம்பிக்கும்போது நாங்கள் தெரியாமல், தெரிந்தும் தெரியாமல் செய்த பல பிறவிகளில் செய்த கர்மபினைகள் படிஞ்சிருக்கு சித்தத்தில். அது மெல்ல 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 அகன்று இந்த உலகத்தில் வாழும்போது துன்பங்கள் வேதனைகள் தாக்காமல், அப்படி தாக்கினாலும் அதை எப்படி கொண்டு சமாளித்து ஹேண்டில் பண்ணி சமாளித்து வாழக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்போ இந்த காயத்ரி மந்திரத்தை பற்றி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் என்ற சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படி அந்த மகா சக்தி படைத்த மந்திரத்தை நாங்கள் திரும்பி நினச்சி அதை பிரார்த்தனை பண்ணி அந்த மந்திரத்தை பற்றி நாங்கள் பேசும்போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அந்த மந்திரத்தில் அடங்கி ஒடுங்கியிருக்கு. என்னென்னு சொன்னால், அதை சித்தர்கள் யோகிகள் அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணி இறைவனுடைய 2.5 கலந்த அந்த நிலை அடைந்த அடைய வச்ச மகா மந்திரம் ஞானங்கள் ஐஸ்வர்யங்கள் ஆரோக்கியம் சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் இந்த மண்ணுலகத்துக்கு மாண்புற வழிகாட்டுவதற்காக ஈர்ந்து கொடுக்கப்பட்ட மகா மந்திரம். அப்படிப்பட்ட அந்த மகா மந்திரத்தை நாங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் சொல்லும்போது எங்களுக்குளிக்க ஒரு தெய்வீகத்தன்மை வெளிப்படைஞ்சி வாழ்க்கையில் துன்பங்கலவாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழியை காட்டக்கூடிய மந்திரம் மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படி ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் கண்ட அந்த மகா மந்திரம் எல்லா மந்திரங்களின் ஆதி மந்திரம். சூரிய சக்தி தான் காயத்ரி. மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதமாக கிருஷ்ண பரமா உரித்த அந்த மகா மந்திரத்தை பாராயணம் பண்ணி அதில் சித்தி பெற்றவர்கள் பல சித்தர்கள் யோகிகள் மகான்கள். அப்படி கரூர் சித்தர் ஒரு காலத்தில் அக்கறையில் அவர் ஆத்துக்கங்கால அக்கறையில் அவர் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டு போடுற அந்த எச்சிலை எடுப்பதற்காக இக்கரையிலிருந்து ஒரு நாய் அந்த ஆத்தை கடந்து போகுமாம் ஒவ்வொரு நாளும். அப்படி அந்த ஆத்தை கடந்து அக்கரையில் இருக்கிற அந்த கரூர் சித்தரை சாப்பிட்ற எச்சிலையை இருக்கிற அந்த எச்சத்தை எடுப்பதற்காக இக்கரையிலேருந்து ஒவ்வொரு நாளும் போய் சாப்பிடுத்து வருவார். அப்படி ஒரு நாள் ஆற்றுல கடும் வெள்ளம் போகுது, கடும் மழை, கடும் வெள்ளம் போகும்போது அந்த எச்சிலை எடுக்கிற அந்த நாய், அதாவது கரூர் சித்தர் சாப்பிட்டு போட்ட அந்த அதில் மிச்சம் சாப்பிட்ற அந்த, அவர் வரலை, பார்த்தாங்க ஆற்றுல தண்ணி போகுது. அப்படி போகும்போது அதில் அப்போ அடிபட்டு வெள்ளத்தில் போய்கொண்டிருக்கிற வெள்ளம் அவரை அடிபட்டு கொண்டு போய் இருக்கும்போது அவரை பார்க்கும்போது அவர் கபாலத்தால் பாருங்கள் வெடித்து அந்த ஆத்மா வெளியே போகிற அதை பார்த்தாங்க. நீல கலராக பாருங்கள். ஒரு சித்தர்கள் மகரிஷிகள் யோகிகள் ஞானிகள் பக்கத்தில் போனாலே ஞானம் கிடைக்கும், எனக்கு பக்கத்தில் இருந்தாலே ஞானம் கிடைக்கும்னு சொல்லி என் குருநாதர் அடிக்கடி உபதேசம் பண்ணுவார். அப்படி அவருடைய எச்சிலையை சாப்பிட்ட அந்த நாய் பாருங்கள் அவருக்கு முக்தி கிடைச்சிது. ஏன்னா அவர் பல பிறவிகளுக்கு பிறகு மனித பிறவி எடுத்து தான் முக்தி பெறணும். ஆனால் மகான்கள் ஞானிகளை அண்டி அவர்கள் ஜீவ சமாதி அவர்கள் பக்கத்தில் போய் அவர்களுக்கு சேவை செய்து
அவர்கள்கிட்ட போய் அவர்கள் வழியில் நாங்கள் போகும்போது நாங்கள் பல பிறவிகளில் பாருங்கள் செய்த கர்மவினைகளை பல பிறவிகளில் பாருங்கள் அதை அனுபவித்து தீர வேண்டிய கர்மவினைகளை அவர்கள் நினைச்சா பாருங்கள் ஒரு பிறவிலே எங்களுக்கு பாருங்கள் அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடியவர்கள் அந்த சக்தி அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் வழியில் நாங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு அவர்கள் தான் விதியை கடந்தவர்கள். அவர்கள் தனக்குளருகிய கர்மாக்களை கடந்து கடவுளோடு இரண்டரை கலந்தவர். தன்னை உணர்ந்தவருக்கு தரணியிலே இது கேடு என்று சொல்லி தனக்குள்ளே அந்த கடவுளை உணர்ந்து கடவுள் வேறு நம்ம வேறல்ல கடவுளும் நம்மளும் ஒன்று என்ற நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அவதார புருஷர்கள். அவர்கள் காலத்து காலம் வந்து இந்த உலகத்தில் மக்கள் துன்பப்படும் போது இந்த துன்பத்துக்கு என்ன வழி அதிலிருந்து எப்படி வெளியே வர அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்ட வழிகளை ஆங்காங்கே யோகாச்சிரமங்கள் அமைச்சு மிக இலகுவாக மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் வழிகாடினார்கள். அப்படி என் குரு என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகுரு இந்த கலியுகத்தில் இயந்திரமான உலகத்தில் மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மிக இலேசாக பாருங்கள் மந்திரத்தில் மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணும்போது எங்களுக்குள்ள அந்த மனத்தில் இருக்கிற அந்த கர்மவினைகள் அதிர்வலைகள் இந்த மந்திரத்தின் அதிர்வலைகள் மூலம் அதை தாக்கி மனத்தை செம்மையாக்கி அதுக்கு பிறகு பாருங்கள் நாங்கள் தியானம் பண்ணக்கூடிய அந்த மன அமைதியை நோக்கி தியானம் பண்ணக்கூடிய ஒரு வழியை இலகுவாக காட்டக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அதை தான் பெற்ற இன்பம் பெருகவைய உண்டு தான் அதை கண்டு அந்த காயத்ரி தேவியே நேரடியாக தரிசனம் பெற்று அதில் சித்தி பெற்று மண்ணுலகம் புல்லாக உபதேசம் பண்ணி வழிகாட்டினார். அப்படிப்பட்ட பகவானுடைய பாருங்கள் திருப்பாதத்தை அண்டும் பாக்கியம் கடந்த 21 ஆண்டுகளுக்கு முதல் நமக்கு கிடைத்து அவருடைய பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சி அவருடைய முழு அருளை பெறுவதற்குரிய பாக்கியம் பெற்று தான் பெற்ற இன்பம் பெருகவைய உண்டு நீ பெற்ற அந்த இன்பத்தை இந்த உலகம் புல்லாக பரப்பி வா அப்படி என்று சொல்லி அவர்கிட்ட கட்டளையை சிரமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 21 ஆண்டுகளாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்டி வரும் மக்களுக்கு அந்த வழியை காட்டி மக்கள் வேதனையிலிருந்து விடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காயத்ரி மய வாழ்க்கை இது. இது ஒரு மார்க்கம். அதாவதுனா இந்த காயமாயி உடம்புக்கு நோ வரும்போது நோ வராமல் இருப்பதற்கு உள்ளுக்குளறிக்க பாருங்க ஆன்மாவாகிய அந்த திரி மாதிரி ஒரு விளக்குக்கு திரி மாதிரி வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த திரியை அடிக்கடி நீ கவனிச்சு வா. அந்த திரி பாருங்கள் உனக்கு இந்த உடம்புக்கு நோவு இல்லாமல் உனக்கு வழிகாட்டும் என்று சொல்லி அவர் பாருங்கள் வழிகாட்டின அந்த வழியை பல வருடங்களாக பாருங்கள் கடந்த 21 வருடங்களாக வழிகாட்டி கொண்டு வரோம். உலகத்தில் பல பாகங்களில் மக்கள் இன்று அந்த மந்திரத்தை பருகி அந்த அமிர்தமாகி அந்த மந்திரத்தை பருகி அங்கே துன்பத்திலிருந்து விடுபட்டு ஞானத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகா புருஷர்கள் பாருங்கள் சித்தர்கள் யோகிகள் பாருங்கள் அவர்கள் வழியில் நாங்கள் போய் யானை இருந்தாலும் 1000 பொன் செத்தாலும் 1000 பொன்னு சொல்வார் நம்ம குருநாதர். அது மாதிரி மகான்கள் இருக்கும்போதே அவர்களுக்கிட்ட போகும்போதே ஒரு அதிர்வலை ஏற்பட்டு எங்களுக்குள்ளே மனம் இந்த சலனமாக இருக்க மன அமைதியாகிற தன்மையை நாங்கள் உணரலாம். அதே மாதிரி அவர்களுடைய ஜீவ சமாதிகள் அப்படிப்பட்ட இடங்களில் போகும்போதும் நம்மளுக்குள்ள அந்த தாக்கங்கள் ஏற்பட நம்ம காணலாம். ஏனென்றால் நாங்கள் மனத்தால் அறியிற 6வது அறிவும் மனத்தால் அறியும் அறிவும் அந்த மனம் பாருங்கள் போனோடனே எங்களுக்கு காட்டித்தரும் எங்கே நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்ட்டு காட்டித்தரக்கூடிய அந்த மனத்தை இப்போ அந்த மனம் சொல்கிறோமா இயங்காத அளவுக்கு பாருங்கள் மனத்தில் சலனங்கள் கூடி இன்றைக்கு மனம் போன போக்கெல்லாம் போய் அழிவுப்பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் உலகம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம குருநாதர் உபதேசம் பண்ணுவார். அப்போ அந்த அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரத்துக்குரிய மகா பெரிய மந்திரம் காயத்ரி மந்திரம். நீங்கள்லாம் பாருங்கள் காலையில் ஆரம்பத்தில் ஒரு பக்கத்தை மனம் சார்ந்திருந்ததுனால காலையில் அதிகாலை எழும்புவது பெரும் சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த மனத்தை நாங்கள் பாருங்கள் பழக்கி பழக்கி வந்தால் 4 மணிக்கு எழுப்பி கடைசி 9:30 ஆரம்பத்தில் சொல்லி பிறகு 1 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணி பிறகு அப்படி இருந்து பழகி பழகி வரும்போது நாளவில் அந்த பழக்கம் மனதில் பாருங்கள் பதிஞ்சு அந்த பழக்கமே எங்களை கொண்டு பாருங்கள் வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை இறைவன் நம்மளுக்கு அந்த மனதில் கொடுத்துருக்குறார். ஏனென்றால் எதை நீ முயற்சி பண்ணி அதை நீ முதல் பழக்கி விட்டா அந்த பழக்கம் பிறகு உன்னை பாருங்கள் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மட்டும் இறைவன் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார்.
அப்படிப்பட்ட நம்மளுக்கு பாருங்க ஆரோக்கியம் கொண்ட மனிதன் பாருங்க வேதனைப்படுவதற்கு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னன்னு சொல்லி உணர்ந்து இப்போ நீங்களும் பாருங்க சொல்லி ஒரு 21 தரம் காலையில் எழும்பி சொல்லி உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சி கவனித்து தியானம் பண்ணலாம். அப்படி இல்லை அடிபூர்வம் மத்திய அப்படி இல்லை சுபாஷத்தை கவனித்து கவனிக்கும் போதும் மனம் ஓடும். ஆனால் ஓடுனா அது அதில் பாட்டில் ஓடும். நாங்கள் கவனித்து போட்டு ஒரு டைமுக்கு ஒரு 20 நிமிஷம் 21 11 ஆரம்பத்தில் 10 நிமிஷம் பிறகு போக போக 15 அப்படி 20 20 60 அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி வந்து அதுக்குள்ள மனதில் இருக்க சலனங்கள் குறைஞ்சி எங்களுக்கு பிற குடும்பம் பிள்ளைகள் பிற காரியாலயத்திலேருந்து நாங்கள் பலதரப்பட்ட ஆட்கள் சந்திக்கும் போது அவர்களை அவர்களோடு இப்படி பலதரப்பட்ட குணங்கள் கொண்டவர்கள் அவர்களோடு இப்படி நாங்கள் நம்மளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்கிறன்ற அறிவுத்தன்மை வந்து எல்லோரோடையும் பாருங்கள் சகித்து கொண்டு பொறுமை சகிப்பு தன்மை நிதானம் கொண்டு ஞானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் காயத்ரி மாய வாழ்க்கை. அப்படி நாங்கள் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு துன்பங்கள் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குளறிய ஆன்மாவை கவனித்து வாழ்கிற காயத்ரி மாய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா அந்த காயமாகிய உடம்புக்கு துன்பம் வராமல் இருக்கிறண்டா உள்ளுக்குளறிக்கையாளோட தொடர்பு கொள்ளணும். அதுதான் ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் சொன்னவர் என்னென்னு சொன்னால் உணர்வுள்ள பொருளை நாங்கள் நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை இந்த உடலுக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு மயமாக இருக்கிற அந்த ஆன்மாவை அடிக்கடி நாங்கள் நினைக்கும் போது இந்த உடம்பு பாருங்கள் நோ வராமல் உணர்வு கெடாமல் இந்த உலகத்தில் வாழும் வரை நமக்கு எல்லாம் ஒரு குறிப்பு ஒரு காலம் வாழும் வரை எந்த பாருங்கள் துன்பம் தாக்குனாலும் அதை கொண்டு நாங்கள் ஹேண்டில் பண்ணி ஏண்டா உலகம் இன்ப துன்பங்கள் நிறைந்த உலகம் துன்பம் இருக்கும். ஆனால் அதை எடுத்துக்கொள்கிற விதத்தெல்லாம் அது எங்களை பாதிக்கும். அதை நாங்கள் எப்படி கையாளணுன்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் இது விளங்கியிருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள், முக்கியமான ஒரு நாள். அதாவது ஞாயிறு சூரியனுக்குரிய சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை நாங்கள் பாருங்கள் கடைசி 21 தடவை என்றான் நாங்கள் சொல்லி அதிகாலை பாருங்கள் நாங்கள் எழும்பி குளித்து பாருங்கள் அதை பாருங்கள் தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு வந்த உயர்ந்த ஆத்மசக்தி மெல்ல மெல்ல வெளிப்படையும் போது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உடல் அறிக்க பாருங்கள் நோவுகள் துன்பங்கள் மெல்ல மெல்ல போகிற சகலத்தை நாங்கள் எங்களை கண்கூடாக நாங்கள் அறியலாம். அப்படிப்பட்ட ஒரு மகா மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். ஏதுமெண்டா நாங்கள் ஒரு இனிப்பை சாப்பிட்ட இனிக்கு இனிப்புக்குதுன்ட்டு நாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட்டா தான் அது தெரியும். அது மாதிரி நாங்களும் அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது என்ன விஷயம் அப்படின்ட்டு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்டா அந்த விஷயத்தில் வர்றதெல்லாம் நாங்கள் உன்னிப்பாக கவனித்தவண்டா கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைத்த மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் சூரியனுக்கு ஒரு நாள். எல்லோரும் இன்புற்றிருக்கு வேறொன்றும் இல்லை பராபரமே என்று சொல்லி தாய்மான சொன்ன மாதிரி எல்லோரும் இந்த உலகத்தில் துன்பங்கலமாக ஒரு சாந்தி சமாதானம் சுபிச்சன் நிறைந்த வாழ்க்கை எல்லா மக்களும் நன்றாக வாழணும் என்று சொல்லித்தான் நம்ம குருநாதர் உலகத்துக்கு எதையும் எதிர்பார்க்க வழிகாட்டினேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாபலி கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். I'm not one man in a